சைஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ இது இங்கிலீஷ் பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, கொடுத்த நீங்கள் வந்து குரூப்பில் வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்து சண்டே வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கிறனால, ஸோ அந்த ஷெடியூல் வந்து கேட்டிருந்தீங்க, நாங்கள் ஷெடியூல் பார்த்துட்டு சேர்றோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவாக வந்து ரெண்டு வகை இருக்குது, நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு அகாடமியா, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சேர்றது ஒரு கேட்டகிரினா. ரெண்டாவது, சார் நாங்கள் இப்போ தான் புதுசு உங்கள் சேனல் நாங்கள் பார்த்தது இல்லை, ஒரு ஷெடியூலை பார்த்துட்டு சேர்றோம் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க, ஒன்றும் தவறே கிடையாது. ஸோ பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டே சேர்றதான் நல்லது அப்படிங்கிறது தவறு இல்லை. ரைட், இந்த பாருங்கள் ஷெடியூல் கொடுத்துருக்கேன், இந்த டிரைவ் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. இங்கிலீஷில் இருக்கும். இப்போ இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கேன்னா நல்லா பார்த்துக்காங்க. இது தமிழ்லையும் கொடுத்துருவேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருவேன். பிடிஎஃப் கொடுக்கும்போது தமிழ்லையும் கொடுத்துருவோம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலாங்குவேஜ்லேயே வந்துடும். மேக்ஸாக இருக்கட்டும், அது எதாக இருந்தாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருவோம். சயின்ஸ் மட்டும்தான் பிடிஎஃப் பொறுத்தளவுக்கு, அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும். வீடியோ சார் சொல்லும்போது அந்த கஷ்டமான வார்த்தைக்கு இங்கிலீஷ்லேயே சொல்லிடுவார், இந்த சயின்ஸுக்கு மட்டும் இங்கிலீஷில் சொல்லிடுவார். மேக்ஸ் பொறுத்தளவுக்கு லைவ் டெஸ்ட் அது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும். மேக்ஸும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருக்குறள் தமிழில் மட்டும்தான் கொடுப்போம்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் யூடியூப்பில். அதையும் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு வாங்கியிருக்கேன், அதை இங்கிலீஷில் அந்த திருக்குறளை மட்டும் இங்கிலீஷில் ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற மாதிரிக்கே பண்ணலாம், ஒரு ட்ரை பண்ணுவோமே, ஏன் முடியாதுங்கிற விஷயம் ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். பாப்பா அது பேட்ச்குள்ளே நீங்கள் வாங்க, அது பார்த்துக்கலாம். தமிழில் கொடுக்குறேன்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன், பட் உங்களுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். இங்கிலீஷுக்கு எவ்வளோ ஃபேவரபுளாக எடுக்கணுமோ அந்த ஃபேவரபுள் எடுக்கலாம். ஸோ சேர்றதுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு கேட்டிருந்தீங்க, சண்டே தான் லாஸ்ட் டேட்டு. 4ஆம் தேதியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும். இன்றைக்கி தான் காலையில் 6 மணிக்கு தமிழுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தேன். அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்ணுறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அண்டு எப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டிப்ஸ் வீடியோக்கெல்லாம் நிறையா கொடுத்துருந்தேன் இன்றைக்கி. ஸோ தமிழ் தமிழுக்கானது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ்க்கானது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 4ஆம் தேதி உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகும். தமிழுக்கான கொஸ்டின் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ் அண்ட் தமிழில் உங்களுக்கு வரும். ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஷெடியூலை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழுக்கு சொன்னால் தான் உங்களுக்கும் டெலகிராம் பொறுத்தளவுக்கு தனி டெலகிராம் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு டெலகிராம் வரும், அது தமிழில் தான் இருக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அது ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தமிழில் இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியில் அப்படி ஒன்றும் புரியாமல் போயிடாது மேக்ஸிமம், அது கொஞ்சம் இது பண்ணிக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்கணுன்னா தயார் தான். ரொம்ப ஹெவி ஒர்க் ஆயிரும், நிறையா ஒர்க் பார்க்க முடியாமல் போயிடும். பட்டு ஏதாவது முக்கியமான வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியலாம், அந்த இடத்துல வேணால் இங்கிலீஷில் போட்டு வேணால் கொடுக்கலாம். ரைட்டாங்க. ஸோ ஃபீஸ் பொறுத்தளவுக்கு 1010 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. அந்த தம்பிக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா டெலகிராமில் அனுப்பிச்சிருங்க. டெலகிராம் உங்கள் ஹோட்டலில்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு எப்படி டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி எப்படி உள்ளே வருதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க நமக்கு தெரியவே தெரியாது, எனக்குலாம் தெரியாது, எனக்கு பயந்தேன், அந்த ஏடிஎம் மிஷினை தொட்டாலே கரண்ட் அடிக்கும் அப்படின்னு பயந்தேன். அப்புறம் இன்றைக்கி சர்வசாதாரணம் ஏடிஎம்மை கட்டி பிடிச்சிட்டே பணம் எடுக்கிற மணிக்கு இன்றைக்கி பழகிட்டோம். எல்லாமே தான், எல்லாமே சர்வசாதாரணம் பழகிடுவோம். ஒரு வாரம் பழகிட்டோம்னா ஈஸி தான் டெலகிராமில். டெலகிராமில் டெஸ்ட் வைக்கலாம், போலிங் செட் பண்ணலாம், நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் அந்த டெலகிராம் மையப்படுத்துகிறோம். வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க, அவங்க வந்து உங்களை அழகாக டெலகிராமில் எப்படி சேர்க்கணும் என்னன்னு சொல்லி கூட உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க முழுக்க முழுக்க. சார் என்கிட்ட சுத்தமாக டெலகிராமே இல்லை சார் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கும் அட்மின் கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து சொல்லுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலும் சரி தான், டெலகிராமில் காண்டக்ட் பண்ணாலும் சரி தான். ரைட்டாங்க. ரிவிஷன் அப்பப்போ வந்துடும் உங்களுக்கு. வந்து ஷெடியூல் வந்து என்னென்னா தமிழ் பேட்சுக்கு ஒரு வாரம் தள்ளி உங்களுக்கு முடியும், அவ்வளோதான். தமிழ் பேட்சுக்கு ஒரு வாரம் தள்ளி முடியும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தமிழ் பேட்சுக்கும் இங்கிலீஷ் பேட்சுக்கும் ஒரே இதாக தான் மேக்ஸ் லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு நடந்த பின்னாடி அப்புறம் திரும்ப உங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு உங்களுக்கு சேமாகவே லைவ் டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வாரமே காமன் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடலை. நீங்கள் இதன்படியே வாங்க, வந்த பின்னாடி உங்களுக்கு கரெக்டாக அந்த காமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்குள்ளே வைக்கிறமோ வச்சுருவோம். எடுத்தோன்னே கூட்டு வெட்டி கஷ்டமாக இருக்கும்னா பயப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒரு வாரம் இருக்குல்ல, இந்த ஒரு வாரம் இப்போ யூடியூப்பில் இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி நாளைக்கு லைவ் டெஸ்ட் வருது மேக்ஸு, நாளைக்கு இப்போ நாளையிலேருந்து ஒரு இப்போ நாளையிலேருந்து 5 நாள் 7 நாள் வரப்போகுதுல, இந்த 7 நாள்லேயே தனி வெட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? பண்ணியிருக்கேன். பேட்ச்குள்ளே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக காமௌண்ட் டெஸ்ட் அப்போ ஈக்குவலாக வந்துடும் உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட். ஏன்னா முன்ன பின்ன கொடுக்கும்போது என்ன ஆகும்னா தமிழுக்கு கொடுத்துருவேன், அப்புறம் இங்கிலீஷ் கொடுக்காம விட்டுருவேன். அப்போ நீங்கள் இங்கிலீஷ் என்ன பண்ணுவீங்க, சார் தமிழுக்கு மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கருத்து வரும். அது அந்த கருத்து கூட துளியளவு இந்த வட்டம் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த மாதிரி நல்லா யோசித்து ரொம்ப திட்டமிடுதல் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான். ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டாஃப் வந்து கைட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காகவே ரெண்டு ஸ்டாஃப் இருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷ் சம்மந்தமாக பிடிஎஃப் கொடுக்குறது. ஏன்னா என்ன தான் கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் எடுத்துட்டு அதை இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் ஒருத்தர் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ரைட்டாங்க. ஸோ அதற்காக தான் தேங்க்யூ டு ஆல் இந்த உள்ளே இருக்கிறத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி தமிழ்லேயே கொடுத்துருக்கேன், அதன்படி தான் உங்களுக்கும் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஓவர்வியூ கொடுப்போம், அது எப்படி என்னங்கிறது ஒவ்வொரு வாரமும் அந்த பாடங்கள் தந்தாப்பில் கொடுப்போம். அப்போ நீங்கள் அதை நிறையா வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க. ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ